fantastic, Jayachandran. Unexpected price for all selected items. Grab it soon. Ethnic Healthcare, இயற்கை கருத்தரிப்பு மையம், T Nagar. Call 9600-000037. கடந்த 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் நடிகர் ரஜினி கட்சி தொடங்க உள்ளார் என தகவல் பரவுவது வழக்கம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்குவது உறுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என அறிவித்தார் ரஜினி. மக்கள் மன்ற நிர்வாகிகள் களத்திலிறங்கி உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைப்பது என தீவிரம் காட்டினர். சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ரஜினியின் நிலை என்னவென அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பும் பதற்றத்துடன் எதிர்பார்த்தன. இந்நிலையில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சமூக வலைதளங்களில் ரஜினி பெயரில் ஒரு அறிக்கை வெளியானது. அதில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றத்திற்காக மக்களிடையே எழுச்சி உண்டாக்க இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மதுரையில் மாநாடு கூட்டி கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிவிக்கலாம் என்றிருந்தேன். இந்த கொரோனா பிரச்சனையினால் கடந்த பல மாதங்களாகவே யாரையும் சந்திக்க முடியவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவும் இயலவில்லை. எனக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் எனது அரசியல் பிரவேசத்தை பற்றி ஆலோசனை கேட்டேன். அதற்கு மருத்துவர்கள், இப்போது உங்களுக்கு வயது 70, உங்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் மற்றவர்களை விட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கொரோனா தொற்று உங்களை எளிதில் தாக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அது உங்களுடைய சிறுநீரகத்தை மட்டுமல்ல உங்கள் உடல் நலத்தையும் நிச்சயம் கடுமையாக பாதிக்கும். ஆகையால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் மக்களை சந்தித்து அரசியலில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். எனக்கு என் உயிர் பற்றி கவலை இல்லை, என்னை நம்பி வருவோரின் நலன் குறித்துதான் கவலை. என்னை ஆதரிப்போரின் மத்தியில் நான் அரசியலுக்கு வருவேன் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. கடைசி நேரத்தில் நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும். என் உடல் நலத்தில் அக்கறையுள்ள என்னை வாழ வைத்த தெய்வங்களான என் அன்பிற்குரிய ரசிகர்களும் மக்களும் என்னை என்ன முடிவு எடுக்கச் சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என முடிகிறது அந்த அறிக்கை. இந்த அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கை சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 29ஆம் தேதி ட்விட்டரில் தகவலை பதிவிட்டார் ரஜினி. அதில் என் அறிக்கை போலவே ஒரு கடிதம் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் தீவிரமாக பரவி கொண்டு வருகிறது. அது என்னுடைய அறிக்கை அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் அதில் வந்திருக்கும் என் உடல்நிலை மற்றும் எனக்கு மருத்துவர்கள் அளித்த அறிவுரைகள் குறித்த தகவல்கள் அனைத்தும் உண்மை. இதை பற்றி தகுந்த நேரத்தில் மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து எனது அரசியல் நிலை பற்றி மக்களுக்கு தெரிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். இது தீயாய் பரவ ரஜினி ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ரஜினிக்கு நெருக்கமான வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது தலைவர் நடிக்கும் அண்ணாத்தே திரைப்பட பணி கொரோனா பரவலால் கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது. அப்போது முதல் அவர் வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை. வீட்டில் முக்கிய பணியாளர்கள் தவிர மற்றவர்கள் யாரையும் வரவேண்டாம் என சொல்லிவிட்டார்கள். நெருக்கமான குடும்பத்தார் தவிர ராகவேந்திரா மண்டப நிர்வாகிகள், சுதாகர் நெருங்கிய நண்பர்கள் என யாரையும் தலைவர் சந்திக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தார். கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் பல நாள் தனிமையில் இருந்தார். அரசியல் பிரமுகர்களை அவர் நேரடியாக சந்திக்கவில்லை. பாஜக, RSS முக்கிய பிரமுகர்கள் சிலர் கட்சி தொடங்குவது குறித்து அவரை தொடர்பு கொண்டு நெருக்கடி தந்தபோது தனது உடல்நல பிரச்சனைகளை அவர்களிடம் கூறியவர் இந்த தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதையும் விரிவாக தெரிவித்திருக்கிறார். ரஜினியின் சூழலை புரிந்து கொண்ட பாஜக RSS பிரமுகர்கள், நீங்க கட்சி கூட தொடங்க தேவையில்லை, பிரதமர் மோடியின் ஆட்சியை புகழ்ந்து பேசுங்கள் அல்லது நாங்கள் சொல்லும் அணிக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என கேட்டார்கள். அதனை தேர்தலின் போது பேசுவோம் என சொல்லிவிட்டார். அதே நேரத்தில் கொரோனாவால் ஜே அன்பழகன் MLA பாடகர் SP பாலசுப்பிரமணியன் இறந்தது அவரை பெரிதும் பாதித்து விட்டது. அவர் மீது அக்கறை கொண்ட நண்பர்களும் குடும்பத்தினரும் உடல் நலன் குறித்து மேலும் வலியுறுத்த கட்சி தொடங்குவதில்லை என்கின்ற உறுதியான முடிவுக்கு அப்போதே தலைவர் வந்துவிட்டார். கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் தொடங்கிய நிலையில், கட்சிகள் வழக்கமான பணிகளை தொடங்கிய நிலையில் மக்கள் மன்றங்களின் சார்பாக பொதுமக்களுக்கு கொரோனா உதவிகள் செய்வதை அறிவித்தார். உதவி செய்கிறேன் என நோய் தொற்றுக்கு ஆளானால் அது மன்ற நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தையும் பாதிக்கும், அதனால் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் என்றவர் மன்ற பணிகள் குறித்து மாசேக்களிடம் கேள்வி எழுப்பக்கூடாது என சுதாகரிடம் சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் ரஜினி கட்சி தொடங்கினால் நாங்கள் அங்கு செல்வோம் என சொல்லி திமுக, அதிமுகவிடம் சில கட்சிகள் சீட் பேரம் நடத்துவதை அறிந்து அதிர்ச்சியானார் ரஜினி. கட்சி தொடங்கினால்தான் சிக்கல் என நினைத்தால் தன் பெயரை வைத்து சிக்கல் உருவாக்குகிறார்களே என நினைத்து கவலையானார்.
அதன் பின் தான் தன் உடல் நலனை குறிப்பிட்டு அதிகாரப்பூர்வமற்ற அந்த விரிவான அறிக்கை தயாரித்து அவர் தரப்பிலிருந்தே லீக் செய்யப்பட்டது என்றார் தெளிவாக. அது ஏற்படுத்திய தாக்கத்தை அடுத்து ட்விட்டரிலும் விளக்கிவிட்டார் என்று கூறினார் அவர். இது குறித்து ரஜினியின் மக்கள் மன்ற மாசே ஒருவரிடம் பேசிய போது, இப்போது மட்டுமில்லை எப்போதும் ரசிகர்களின் உடல்நலம் குடும்பம் குறித்து அதிகம் கவலைப்படுவார் தலைவர், அதனால்தான் கொரோனா காலத்தில் மன்ற நிர்வாகிகளை பாதுகாப்பாக இருக்க சொல்லி தகவல் அனுப்பினார். கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் கட்சி ஆரம்பிப்பதில் முழு வீச்சுடன் இருந்திருப்பார். தேர்தலுக்கு இன்னும் 4-5 மாதங்களே உள்ள நிலையில் இனி கட்சி தொடங்கி மக்களிடம் பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுவது என்பது நடைமுறை சாத்தியமில்லாது என்பது எங்களுக்கும் தெரியும். அதனால்தான் தலைவர் தனது உடல்நல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் மக்கள் கட்சி தொடங்க சொன்னால் தொடங்குகிறேன் என பந்தை எங்கள் பக்கம் திருப்பி விட்டுள்ளார். அவர் உடல் நலன் குறித்து தெரிந்து கொண்ட நாங்கள் கட்சி தொடங்குங்கள் என்று எப்படி அவரிடம் சொல்ல முடியும்? திமுக, அதிமுக, பாமக என பல கட்சிகளில் பொறுப்புகளில் இருந்த தலைவரின் ரசிகர்கள் கட்சி தொடங்கப்படும் என சொன்னதை நம்பி அங்கிருந்து விலகி மன்றத்தில் இணைந்தார்கள். இப்போது தலைவரின் அறிவிப்பை கேட்டு அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் பல மாசேக்கள் செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார்கள். சுதாகரை சந்தித்து தொடர்பு கொண்டு பேசிய போது, நவம்பரில் மாசே கூட்டம் நடைபெறும், தலைவர் சந்தித்து விளக்கமாக பேசுவார் என சொன்னார். எங்கள் தலைவர் நேரடியாக அரசியலுக்கு வராமல் வேறு யாராவது நல்லவரை கை காட்டுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. அது அரசியல் களத்தில் சுத்தப்பட்டு வருமா என தெரியவில்லை. அதனால் தலைவர் சந்திப்பின் போது தெளிவாக அறிவித்து வழிவிட்டால் எப்போதும் ரசிகராக இருந்து கொண்டு அவருக்கு பிடித்த கட்சியில் பயணம் செய்வார் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு என்கிறார் அவர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் தேர்தல் தீபாவளி, ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய், மந்திரி தங்கமணிக்கு டெல்லி விரித்த வலை, அதிர்ச்சியில் எடப்பாடி, உண்மையை அம்பலப்படுத்தியதால் வழக்கு, மிரட்டப்படும் தலைமை காவலர் ரேவதி, அண்ணாத்தே எங்களுக்கு வழிகாட்டு, ரஜினி ரசிகர்கள் ஃபைனல் எதிர்பார்ப்பு, திமுகவில் பெண்களுக்கு கல்தா, கழகத்தை உருவாக்கும் ஐபேக், பெண்கள் சிறையில் ஆண் புரோகிதர்களின் நள்ளிரவு பூஜை, நெல்லை ஊப்பிகள் உள்ளடி, எச்சரித்த ஸ்டாலின், முதல்வர் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு, மண்ணாய் போகும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இப்படி ஒரு மாசேவா, மயிலாடுதுறை அதிமுக கொதிப்பு, கட்டும் போதே சரிந்து விழுந்த மருத்துவமனை கட்டிடம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.